ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் எஜுகேஷன். கர்ம வீரர், படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கல்வி கண் கொடுத்த வள்ளலன் அனைவராலும் போற்றப்படும் பெருந்தலைவர் காமராசரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். காமராசர் பிறந்தநகரில் 1903 ஜூலை 15 குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மருத்துவ முதல்வராக தோன்றினார். அவர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர், ஆனாலும் ஏற்றம் பட கண்டவர். அனைத்து மக்களுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும். கல்விதான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என அறிந்து பல சட்டங்களை கொண்டு வந்து செயலாற்றியவர். அவர் மாறா முகமையிலேயே தந்தையை இழந்துவிட்டார். வறுமையின் காரணமாக 6 இடையிலேயே நிறுத்திவிட்டு கடையில் வேலைக்கு சேர்ந்தார். தீண்டாமை ஒழிப்பு போராட்டம், கள்ளுக்கடை மறியல், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு 9 சிறை சென்றார். கிட்டத்தட்ட 3000 சிறையிலேயே அடைபட்டு கிடந்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராசர் 1954 ஏப்ரல் 13 தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். ஏழை மாணவர்களின் நலனை மனதில் கொண்டு 1956 8 வகுப்பு வரை இலவச கல்வி திட்டமும், 1963 11 வகுப்பு வரை இலவச கல்வி திட்டத்தையும் கொண்டு வந்தார். மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடையும் வழங்கும் திட்டத்தையும் கொண்டு வந்தார். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று வழக்கத்தை மாற்றி பெண்களும் கல்வி கற்க பாடுபட்டார் பெருந்தலைவர். மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கி அறிவுடன் உயிரையும் ஊட்டினார். தமிழகத்தில் 454 இணை நூலகங்களை திறந்து வைத்தார். நாட்டில் பல தொழில்கள் பெருக பல தொழிற்சாலைகளை உருவாக்கினார். பல அணைகளை கட்டினார். இவ்வாறு புகழ்மிக்கு வாழ்வு வாழ்ந்த காமராசர் 1975 அக்டோபர் 2 உலக வாழ்வை நீத்தார். அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் மறையாது. அவரை போன்ற எளிமையான வாழ்வு வாழ்ந்து அவருடைய நெறிகளை கடைபிடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.